The one and only, Potisali. Potisali and Raphael, shirts and trousers. பலத்த மழையால் டெல்லி, குஜராத், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இது குறித்த தொகுப்பை பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் டெல்லி, ஹிமாச்சல், உத்தராகண்ட், குஜராத், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையாலும் கத்னிகுண்ட் தடுப்பணையிலிருந்து அதிக அளவு நீர் திறக்கப்பட்டதாலும் யமுனை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நீரின் அளவு அபாய கட்டத்தை தாண்டியதால் தாழ்வான இடங்களில் வசிப்போர் அங்கிருந்து வெளியேற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் கனமழையால் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. ஜுனாகத் மாவட்டத்தில் கால்நடைகள் மற்றும் வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. அம்மாவட்டத்தைச் சேர்ந்த வந்தலி என்னுமிடத்தில் தாழ்வான பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது. எனினும் பெண் ஒருவர் வீட்டை விட்டு வெளியேற மறுத்துவிட்டார். குலதெய்வ சிலை வீட்டுக்குள் இருப்பதால் அதை விட்டுவிட்டு வர முடியாது என அவர் தெரிவித்த நிலையில் அவரையும் சிலையையும் சேர்த்து காவல்துறையினர் மீட்டனர். குஜராத்தின் பிற இடங்களையும் வெள்ளம் விட்டு வைக்கவில்லை. அகமதாபாத் விமான நிலையத்துக்குள் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் ஓடியது. வதோதராவில் குடியிருப்புகளை சூழ்ந்திருக்கும் தண்ணீர் வாகனங்களை மூழ்கடித்துள்ளது. இதற்கிடையே அடுத்த 24 மணி நேரத்தில் தெற்கு குஜராத், சௌராஷ்டிரா, கட்ச், ராஜ்கோட், பாவ்நகர் உள்ளிட்ட இடங்களில் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் கனமழை எதிரொலியாக கத்னூர் அணையிலிருந்து தப்பி ஆற்றில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. பால்கர், ராய்கட், ரத்னகிரி, சித்ரதுர்கா உள்ளிட்ட மாவட்டங்களில் திங்கட்கிழமை கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம் அந்த இடங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கின்னாரில் ஏற்பட்ட நிலச்சரிவால் அங்குள்ள தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அங்கு மண் சரிந்து சாலையில் விழும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதேபோல சம்பா பகுதியிலும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் வரும் 25 தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும். அதுக்கு மேல ஸ்டார் லுக். Puthiya Thalaimurai TV. 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 Puthi